வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சக்கரவள்ளி கிழங்கு பூரி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 300 கிராம் போல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்க தோல் எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. இட்லி பாட்டில் நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும், இப்படி மசிச்சா மசியணும். இஞ்சியும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாகவே அரைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மாவில் ஊற்றி பிசைய தான் போகிறோம். வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க, இதில் நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா கட்டியே இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பூரி தேய்க்கும் போது அங்கங்கே அப்படி கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். இது கூட இப்போ நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணிடலாம். இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே கொலக்கொலன்னும் இருக்கக்கூடாது. இப்போ அதில் லைட்டாக எண்ணெய் தொட்டு தடவி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இதை நல்லா தடவி விட்டுட்டு ஒரு மணி நேரம் போல் மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும், மூடி போட்டு மூடிடலாம். மாவு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பூரியாக தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் பூரி போடுற அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, பூரி போட்டுடலாம். பாருங்கள் போட்டவுடனே நல்லா எலும்புது. திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வந்துருச்சு, எடுத்துடலாம். இன்னொன்று போட்டு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ நல்லா எலும்பி வந்திருக்குன்னு, எடுத்துடலாம். நம்மளோட சுட சுட சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.